நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தற்போது திரு புகழேந்தி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். 4ஆம் தேதி இது தொடர்பான பொதுக்குழு தொடர்பான வழக்கம் விசாரணைக்கு வர இருக்கு. தற்போது பழனிசாமி தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. என்ன முடிவு வரும் அப்படின்றது தொடர்பான ஆலோசனை இன்றைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லைங்க, 21ஆம் தேதி மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிவிப்புக்கிறங்க பண்ருட்டியார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய எதிரொலி தான் இந்த கூட்டம். இதுல ஒன்னும் விஷயமே இல்லை, கூட்டம் கூட்டுறது ஐடியாவிலும் இல்லை. இவங்க எப்ப வந்து நாங்க கூட்டத்தை கூட்டினோமோ உடனே தடாபுடான என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு இங்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் அவங்க வீட்டு இருக்க ஆளுங்க ஓடிடுவாங்களோ, ஜம்பி இங்க வருவாங்களோன்ற பயத்துல அன்னைக்கே அப்பயே மறுநாள் கூட இல்ல உடனே இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறதா 27ஆம் தேதி. ஒரு நொடி, திரு ஜெயக்குமார் பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நொடி, திரு ஜெயக்குமார் பேசும்போது சொன்னாரு அங்க வந்த கூட்டத்தையும் நீங்க பாத்துருந்துருப்பீங்க. அது கூட்டப்பட்ட கூட்டமே இல்ல, அது வந்து பணம் கொடுத்து சேர்க்கப்பட்ட கூட்டம். இங்க இருக்கிற கூட்டத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க, இதுதான் உண்மையான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னாரு. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தாளங்கள் போடும் தலையாட்டி பொம்மைகள்னு ஒரு பாட்டு எல்லாம் வரும்ல, அது மாதிரி அந்த கூட்டங்கள் வந்து அவர் கூட்டுற கூட்டம் தான் அப்படிப்பட்ட கூட்டம். அங்க வந்து கூட்டது நியாயமான கூட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல பொறுப்புகளில் இருந்தவர் மீண்டும் நிர்வாக வசதிக்காக மாவட்ட செயலாளர்களோடு நடைபெற்ற கூட்டம் அது நடந்திருக்கு. 4ஆம் தேதி நீங்க சொல்ற மாதிரி வழக்கு வருது, அப்புறம் இன்னைக்கு எதுக்கு ஒரு கூட்டத்தை இவங்க கூட்டுறாங்க? ஆகவே அந்த பயத்தினுடைய எதிரொலி தான் இவர்கள் கூட்டுகிற கூட்டம். இதுல ஒண்ணுமே இருக்காது பாருங்க, ஒரு உப்பு சப்பு ஒண்ணுமே இருக்காது. இது சும்மா பேரளவில் மாவட்ட செயலாளர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பழனிசாமியினுடைய தந்திரம் தான் இந்த கூட்டம். தந்திரம் மந்திரம் எதுவும் பலிக்காது. 4ஆம் தேதி நல்ல தீர்ப்பு வரும் என்பதை புதிய தலைமுறைக்கு பதிவு செய்கிறேன். இது தேவையற்ற ஒரு கூட்டம், இதுல ஒண்ணு விஷயமே. நாளுக்கு நாள் அவர்கள் சரிவு தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சாமி கூடாரத்திற்கு. 4ஆம் தேதி என்ன முடிவு வருகிறது அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு புகழேந்தி அவர்களே, நன்றி இணைப்பில் வந்து பேசியதற்கு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.